ஹாய் அமீன்ஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணன் அண்ணாவோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது ஜேகோப்போட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம், இதய திருடியோட பார்ட் டூ. சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். எதில் வச்சுருந்துருப்போனா, நம்ம ஜேகோ பண் அவங்களோட அம்மா அக்காலாம் வந்து உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அதோட விட்டமா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. உங்கள் அம்மா பிளான்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒய்யன்கிட்ட இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நம்ம ஜீவோ, நீங்கள் ஒழுங்காக நடித்தா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு உங்கள் அம்மா, ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், அடுத்தோ ஒத்துக்கலாம்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜெயகோ, ஏன் ஸ்டார்டிங்கே இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறீங்க, அதனால் நீங்கள் ஒழுங்காக ஆக்ட் பண்ணுங்கள், அவங்க ஒத்துக்குவாங்க, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம அம்மா சிரிச்சுக்கிட்டேன், சரி சரி, ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட், ஒழுங்காக பார்த்துக்க அவளை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க, என் உள்ளங்கையில் வச்சு தாங்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகப் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு ஜேகப்போட அம்மா, ஆ தாங்குவ தாங்குவ, டே டைம் ஆச்சு வா, ஒய்யன் வந்துடப்போற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜேகப்பு வாட்சை பார்க்குறாரு, ஐயோ ஆமாம் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து லெஃப்ட்டு கிளம்பிடுறாங்க. உங்கள் அம்மா, ஓகே இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆக்டிங்கை போடுறோம், நம்ம பொண்ணோட வாழ்க்கையை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. நீங்கள் இப்போ தான் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வரீங்க, வந்து பார்த்தா உங்கள் அம்மா அப்படியே டல்லாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்னாச்சு மம்மி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா, ஒன்றும் இல்லை போ, முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டோம் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. கொஞ்சம் கோல்டாக பேசுகிறாங்க. நீங்கள் என்னாச்சு, ஏன் சீரியலில் எதுவும் யாருக்கும் சண்டையா? அதுவாக தான் இருக்கும், இல்லைன்னா எதுக்கு இவங்க இவ்வளோ சீரியஸ் ஆக போகிறாங்க சீரியல் தவிர அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவங்க ரூம்க்குலாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் அவங்க லுக் வந்திருக்கு. அப்படி வந்து கீழே இறங்கி வர்றீங்க. உங்கள் அம்மா, அழகை வச்சு மட்டும் என்ன செய்கிறது, அது அனுபவிக்க தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள், நான் மம்மி புலம்பிட்டுருக்க, ஏன் சீரியலில் எதுவும் பிரச்சனை வந்துருச்சா, டிவி எதுவும் எடுக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒய் ஏன் ஐ எம் பீயிங் சீரியஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்னாச்சும்மா, எதுக்குமா கத்திச்சுக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா, கத்திச்சுக்கண்ணா, என் புலம்பல் உனக்கு கத்தலா தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. மாமா உன் ஃபிலாசபியில் அந்த பக்கம் வை, மறுபடியும் ஆரம்பிச்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு பார்க்குறீங்க. சமைக்கவே இல்லை. நீங்கள் சமைக்க கூட இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. இங்கே ஒருத்தி நான் சாப்பிடக்கூட இல்லை, அதோட கவலை இல்லை, சமைக்கலையான்னு கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு சாப்பிடல, என்னாச்சு, என் உடம்புது சரியில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பக்கத்துலலாம் உட்காந்து ஃபோர் ஹெட்லாம் டச் பண்ணி பார்த்துருக்கீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, என் பிரச்சனையும் ஒன்றால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்னால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா, எவ்வளோ நாள் தான் என் நீயும் நாள் இப்படி தனியாகவே இருக்குது, மா புரியுற மாதிரி பேசுகிறியா கொஞ்சம், சரி நான் டைரெக்டாக விஷயத்துக்கு வரேன், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் காஷ் நாட் அகைன், இந்த பேச்சை மறுபடியும் எடுக்காதம்மா, நானும் எவ்வளோ நாள் தாண்டி பொறுமையாகவே இருக்குது, உனக்கும் வயசு போயிட்டே இருக்குது, ஒரு அம்மாவும் எனக்கு ஆசை இருக்காதா பேரை பிள்ளைய பார்க்கணும், என் பொண்ணு சந்தோஷமாக வாழணும்னு. மாமா போதுமா, நிப்பாட்டம்மா, எத்தனை தடவை சொல்லியிருக்க, இதை பற்றி எதுவும் பேசாதன், அப்படி தான் நான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன் ஒயன், எனக்கு தெரியாது, இன்றைக்கி ரெண்டில் ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைனா என்னை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மா என்ன பிளாக்மெயில் பண்ணியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா, அப்படி கூட வச்சுக்கோ ஒய்யன், எனக்கு வர வழி தெரில, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மா ப்ளீஸ்மா, வா வந்து சாப்பிடு, என்ன அதாவது பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா, சாப்பாடு ஒன்று தான் அப்போ கேடு, அதெல்லாம் ஒன்று எனக்கு வேணாம், ஒழுங்கு மரியாதை நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, பேச்சை மாத்திரால வச்சுக்காத அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. மம்மி சாரி மம்மி, இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு கிச்சன் போயிடுறீங்க. ஒய்யா நீங்கள் வா அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மா கத்துறாங்க. நீங்கள் மா அமைதியாக இருக்குது, பிபி வேறு இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு கிச்சனுக்கெலாம் போயிட்டு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து உங்கள் அம்மா கிட்டே கொடுக்குறீங்க. உங்கள் அம்மா அதை அங்கிட்ட தள்ளி வச்சுட்டு, எனக்கு தேவையில்ல அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. மாமா ஏம்மா அப்படி பண்ணுற, டேப்லெட் வேறு போடணுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. எனக்கு இது வேணாம் ஒய்யன், நான் கேட்டதுக்கு வந்து நீ ஆன்சர் பண்ணு, என்னோட மருந்து அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா ஏமா அப்படி பஞ்ச அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் இப்போது அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க, என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது ஒய்யன், இன்றைக்கி ரெண்டில் ஒன்று எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும், ஒன்று கல்யாணம் பண்ணிக்கோ இல்லையா அம்மாவை மறந்துடு, தென் அம்மா இல்லாமல் வாழை பழகிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அழுகிற மாதிரி வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா இல்லாமல் வாழை பழகிக்கோ அப்படின்னு சொன்னது,
நீங்கள் அம்மையாமே இப்படி பண்ணுச்ச அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா எனக்கு அது மட்டும் ஆன்சர் சொல்லு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நீங்கள் மா சொல்லு ஐயன்மா ப்ளீஸ்மா நான் கேட்டதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும். சரி பண்ணிக்கிறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சும்மா நீங்கள் அழுதிட்டே சொல்கிறீங்க. உங்கள் அம்மா நிஜமாவா உன்னை நம்ப முடியாது இப்போ நீ சமாதானப்பட்டதுக்காக வேணா இப்படி சொல்லிகிட்ருப்பேன். இல்லைம்மா நிஜமாகவே நான் பண்ணிக்கிறேன் உன் மேலே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறீங்க. உங்கள் அம்மா சத்தியமா ப்ராமிஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா சரி என் பொண்ணு போய் சொல்ல மாட்டார் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்க. ம் ஆக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வேணாம் மம்மி அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஆக்காட்டு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நீங்களும் ஆ வந்து காய்ச்சிங்க. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டு நான் என்ன பண்ணால் உங்களுக்கு நல்லது தானே பண்ணுவேன் நான் எதுவும் கெட்டது பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும் தானே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஏன் அதை வச்சு புது லைஃப் புது விதமாக ஆரம்பி நல்லா தான் இருக்கும் அது அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. தென் நீங்களும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க எதுவும் வந்து பேசலை. அப்போது உங்கள் அம்மா நான் ஆல்ரெடி பையன்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நீங்கள் சமைச்சாக்கா உங்கள் அம்மா பார்த்து வச்சுருக்கீங்க. யார் சொன்னால் நீ எப்படி எடுத்துக்குவான்னு தெரில பட் அவங்களுக்கெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா சேவோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுறது என்னது சேவோப்பா மா மெண்டல் ஆகிட்டியா நீ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு எந்திக்கிறீங்க. உங்கள் அம்மா ஏன்டி அவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மா அவள் ஏஜ் என்ன ஏன் ஏஜ் என்ன ஏஜ் ஜஸ்ட் நம்பர் ஒயன் மாமா ப்ளீஸ்மா என்ன ப்ளீஸ்மா உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் தான் 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் உங்கள் அப்பாவோட 2 இயர்ஸ் பெரிய பொண்ணு தான் ஏன் நாங்கள் சந்தோஷமாக இல்லையா உன நான் பெற்றுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மா அது ஜஸ்ட் 2 இயர்ஸ் எங்களுக்குள்ளே 5 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. 2 or 5 ஒன் டிஜிட்டில் தானே இருக்குது நோ ப்ராப்ளம் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா என்னம்மா அது இதெல்லாம் வேணாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன் ஆனால் இது வேணாம் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன் ஜேகப் தான் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா என் அம்மா அப்படி பண்ணுச்ச ஓ என் மேலே பாஸ் வரல அப்பப்போ நீ ஒன்றும் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு சாப்பாடு தட்டாங்க ஃபஸ்ட்டு திரும்பிக்கிறாங்க. நீங்கள் அம்மா என் அம்மா அப்படி நீ புரிஞ்சுக்காத மாதிரி பண்ணிட்டுருக்க ஒய்யன் நான் முடிவு பண்ணிட்டேன் உனக்கு இஷ்டம் வந்தால் பண்ணிக்கோ இல்லையா நான் முன்னாடி சொன்னதான் அம்மா நீ எதுவும் சொல்ல வேணாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் எந்த ஸ்ட்ரோம்க்கு ஓடிடுறீங்க. உங்கள் அம்மா எப்பா முடியலாடே அப்படின் சும்மா சொல்லிட்டு சோஃபாலே கவுந்துடுறாங்க. நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டு பயங்கர கோவம் வருது உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து போட்டு உடைக்கிறீங்க. அந்த சவுண்ட்லாம் கீழே கேட்குது நல்ல வேலை கோபத்தை என்கிட்ட காட்டல அப்படின் சும்மா சொல்லிட்டு உங்கள் அம்மா பெருமூச்சு விடுறாங்க. தென் சக்ஸஸ் அப்படின்னு ஜீவோக்கு மெசேஜ் தட்டி விடுறாங்க. அவ்வளோதான் அங்கே எல்லோரும் இந்த ஆன்சருக்காக தான் வெயிட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஏ சக்ஸஸ்ஸா அப்படின் சும்மா சொல்லிட்டு ஜீவோ கத்துறாங்க. அவ்வளோதான் நம்ம ஜேகப் ஏ சக்ஸஸ்ஸா அப்படின் சும்மா சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக சோஃபாவில் குதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு அவங்க அம்மா ஏ இப்போ உனக்கு மேரேஜ் ஆக போகுது கொஞ்சமாவது மெச்சூரோடாக நடந்துக்க அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நம்ம ஜெயகம் அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் இப்போ நான் செம்ம ஹாப்பியில் இருக்கேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவர் குதிச்சிட்ருக்காரு. நம்ம ஜீவோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே ஓகே சொல்லிட்டா ஏதோ ஒரு விதத்தில் ஆனால் உன்ட்ட வந்து பேசுவாளே அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஜெயகம் ஆனால் ஆமாம்ல இது வேறு இருக்கல நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஜீவோ போய் தொங்கலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜெயகோப்பை. இங்கே அப்படியே இந்த ஃபன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஒயன் அப்படின்ற மாதிரி உங்கள் ரூமுக்கு தட்டுறாங்க. நீங்கள் உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றீங்க. உள்ளே வந்தால் அவங்களுக்கு லைட்டாக பீதியாக தான் இருக்குது ஏன்னா அங்கங்கே எல்லாமே உடஞ்சி கிடக்கல. உங்ககிட்ட வந்து எம்எல்ஏ கோவமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை ஒயன் எனக்கும் ஆசை இருக்க தானே செய்யும் மா நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல திரும்ப திரும்ப அதை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அம்மாட்ட. உங்கள் அம்மா சரி இந்தா என்னது இது இந்த ட்ரெஸ்ஸை வியா பண்ணிக்கோ எதுக்கு இன்றைக்கி நைட்டு ஒரு கெட் டுகெதர் இருக்கு அவங்க கூட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் மா பண்ணுவோயன் ப்ளீஸ் எனக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நீங்கள் சரி அதை அங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் அதை வந்து அங்கே சோஃபாலே வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க, சரி ரெடியாகும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வியர் பண்ணி லைட்டாக மேக்கப்லாம் போட்டு எப்போவுமே போடுறதானே அந்த மாதிரி போட்டு கீழே வந்து வர்றீங்க. உங்கள் அம்மா வா செம்ம அழகாக இருக்கு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நீங்கள் எந்த எமோஷனையும் வெளியே காட்டாமல் நீ ரெடியா போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா போகலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கூட வந்து வர்றாங்க. தென் இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அதுதான் உங்களோட லுக் வேறு லெவலில் இருக்குல்ல. தென் நீங்கள் வந்து அந்த கெட் டுகெதர் இருக்கிற இடத்துக்கும் வந்து ரீச் ஆயிடுறீங்க. நம்ம ஜேகோப் அண்ணன் ஜியோ தென் அவங்க அம்மா அப்படின்னு மூணு பேர் வந்து உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நீங்களும் வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க. நம்ம ஜேகோப்லாம் ஃபுல் ஃப்ளாட்டு, ஏன்னா அவங்கள ஃபார்மலாகவே பார்த்து பழகியிருப்பானா. ஸோ இந்த மாதிரி கேஷுவலாக அந்த மாதிரி ப்ரிட்டியாக க்யூட்டாக அவங்கள பார்க்குறப்ப அவ்வளோதான், இருக்கிற அளவு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்கள அப்படியே பேனு பார்த்துட்ருக்கான், நீங்கள் அவனை கண்டுக்கவே இல்லை, அவனை பார்க்கவே இல்லை சொல்ல போனான். அப்படியே போயிட்டு அந்த உட்காடுறீங்க. ஹாய் ஆண்டி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. தென் உங்கள் அம்மா ஜேகோப் வாயை க்ளோஸ் பண்ணு, என் பொண்ணு அழகாக இருக்கான்னு எனக்கு தெரியும், உனக்கு தானே கல்யாணம் பண்ணி தரப்போகிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா வச்சு பாரு, இப்போ எங்கள் முன்னாடியே எப்போலாம் பார்த்துட்ருக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் லைட்டாக ஜேகப்பு பார்க்குறீங்க. நம்ம ஜேகப் வாயில் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணான். பட் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கீழே குனிஞ்சிக்கிறீங்க. நம்ம ஜேகப்பும் விடு போகப்போ சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களையே தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் என்ன ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம ஜேகப் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக தானே இருக்கும், நம்ம மேலே யாரோட கண்ணி இருந்துக்கிட்டே இருந்தால். ஸோ நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு ஜேகப்பை பார்த்து என்ன அப்படின்றீங்க. நம்ம ஜேகப் ஒன்றும் இல்லை சம்மளகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி செய்கையிலே சொல்லி காய்ச்சான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அங்கிட்ட பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சிக்னல் பண்ணுறீங்க. நம்ம ஜேகப் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டில் உங்களை தான் பார்த்து வச்சுருக்கான். நீங்கள் அப்படி அந்த பக்கமாக திரும்பிக்கிறீங்க. தென் எல்லோரும் பேசி வச்சுக்காங்க. உனக்கு ஓகே தான் நான் என் மேரேஜுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்பட அம்மா கேட்குறாங்க. நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகப்புக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களை அப்படியே ஒரு பிரைட் ஸ்மைலோடு பார்க்குறாரு. தென் நீங்கள் நான் ஜேகப் கூட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அங்கே ஜேகப்புக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, என்னது தனியாவா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அங்கே எல்லோரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஜேகப்போ போகலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் முன்னாடி வந்து போயிட்டீங்க. நம்ம ஜேகப் நம்ம தனியாக பேசணும் சொல்கிறாங்க. ஆ லைஃப் லாங் நீ அவ கூட தனியாக தான் இருக்க போகிற, நாங்கள் வந்து யாரும் கூட இருக்க போகிறது இல்லைல்ல, ஓ பேசி பழகு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜேகப்போ சரின்ற மாதிரி சொல்லிட்டு தைரியத்தில் வர வச்சுட்டு அவங்க பின்னாடி வந்து வராரு. நீங்கள் கொஞ்சம் அவங்கள விட்டு தனியாக வந்துட்டு இப்போ நீங்கள் எதுவும் பேசுனா அவங்களுக்கு கேட்காது, பட் நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தூரத்தில் தான் வந்திருக்கீங்க. நீங்கள் சிரித்து சிரித்து மெயின்டைன் பண்ணுவீங்க, ஆனால் பேசுகிறது என்ன தெரியுமா. வந்து ஜேகப் கிட்ட என்ன ஃபைனலாக நீங்கள் நினச்சது நடந்துருச்சுல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஜேகப் இப்போ புரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜேகப்போட பேக்கு தான் வந்து அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. ஜேகப் நடிக்காதா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்காக உன் இண்டஸ்ட்ரியை விட்டு நான் வேலை பார்க்குற அந்த சாதாரண இண்டஸ்ட்ரியில் வந்து சேர்ந்தேன்னு. அண்ணன் அங்கேருந்து இப்போ இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்ற வரையும் எல்லாமே எனக்கு தெரியும் ஜேகப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜேகப் வந்து அப்படியே தலையக்கியாக குனிஞ்சிக்கிறாரு. நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகப் வந்து உங்களை நிமிந்து பார்க்குறாரு. பட் அதை தாண்டி வர்றது என்று வந்து எதிர்பார்க்காத, அது நான் செத்தாக கூட உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகப்புக்கு இது செம்ம கஷ்டமாக இருக்குது. இல்லைங்க உங்களுக்கு வேணாம்னா இது வேணாங்க. எப்படி எங்கள் அம்மாவை அந்த லெவலுக்கு மாற்றிட்டு இப்போது வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. இல்லை நான் ஆண்டிகிட்ட பேசிக்கிறேன், ஒன்றும் வேணாம் தேவையில்லை, அப்படி பேசணுன்னு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னு வையேன் நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்போ நான் சாகக்கூடாது தானே. அப்போது நான் சொன்னதை செய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஃபேக் கப்புள்ஸாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜேகப் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. தென் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க.
இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் நீங்கள் பேசியிருப்பீங்கள்ல. ஸோ இவங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஓகே இவளுக்கு சம்மதம் தான் போல், அதான் சிரித்து சிரித்து பேசிட்டா அப்படின்ற சொல்லிட்டு இவங்க இங்கே குஷியில் இருப்பாங்க. பட் அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியாது. நம்ம ஜேகப்போ அப்படியே சிரித்து சிரித்தே மெயின்டைன் பண்ணிடுறாரு. பட் விட்டால் அவர் அழுதுருவார், கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் வரையா. ஸோ இதை வந்து கொஞ்சம் தாங்கிக்க முடியல அவரால். நீங்கள் அவரை அடிக்கடி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ஜேகப்போ உங்களை பார்த்து சிரிப்பார், பட் அது கொஞ்சம் ஃபேக் லவ்வாக தான் இருக்கும். ஓகேடா மிஸ், எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம், நெக்ஸ்ட் நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். பாய்.